உங்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி டெக்கரேட்டிவ்க்கான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கலர்ஃபுல் ஷீட்ஸை வச்சு நம்ம வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ கலர் ஷீட்ஸ் ஒரு 25 ஷீட்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன். திக் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். சிசர், ஃபெவிஸ்டிக், ஸ்டாப்லர் பின், பென்சில், ஸ்கேல், த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு நீடில். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் ஏ பி இந்த மாதிரி எழுதிக்குவோம். அதே போல் கோடும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த ஷீட்ஸை இது மேலே வச்சு ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஏல மட்டும் மார்க் பண்ணணும். ரொம்ப ஈஸி கிராஃப்ட், யார் வேணால் பண்ணலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏல ஒட்டணும். இப்போ பியில் ஒட்டலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒட்டிக்கலாம், மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ மறுபடியும் ஏல ஒட்ட போகிறோம். அகெயின் பி. இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளே டெக்கரேட் பண்ணலாம். நல்லா ஒன்று மட்டும் பெருசாக பண்ணோம் அப்படின்னா கூட டெக்கரேஷன் பண்ண மாதிரி தெரியும். இன்னும் எல்லாம் ஒரே கலரில் ஒட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் கலராக ஒட்டிக்கலாம். நான் ஒரே கலரில் ஒட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒட்டினா எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே க்ரீன் ஒட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த ஷீட்டை நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போ இது நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து டிசைன் வரப்போகுது. நான் இப்போ ஹார்ட் ஷேப் கொடுக்க போகிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஹார்ட் ஷேப் வந்திருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலர் ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து வெர்டிக்கலாக வச்சு அது மேலே நம்ம ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த கலர் ஷீட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் ஷீட்ஸையும் கட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த ஷீட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏபி அப்படின்னு சொல்லி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பேஸ்ட் பண்ணோம். ஸோ இது பார்க்கும் போதே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம இந்த நூலை விட்டு ஒரு நாட் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். அண்ட் த்ரெட் விடும் போது கொஞ்சம் நிறைய த்ரெட்டை விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது நமக்கு ஃப்ரீயாக அது ரவுண்டாகி கொடுக்கும். நல்லா ஒரு பெரிய நூலாக விட்டுருங்க. அதே போல் கீழேயும் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இதுலேயும் பெரிய நூலாக விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் பின் இல்லைன்னா கம் வச்சு ஒட்டிக்கலாம். நான் ஸ்டாப்லர் பின்னால் பின் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம அழகாக ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை கூட பண்ண சொல்லி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். அண்ட் இந்த ஷேப் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, இன்னும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம், ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஃபங்க்ஷன் அப்போ இதில் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சீலிங்கில் மாட்டணும்னா அது கூட அட்ராக்டிவாக தெரியும். பட் இந்த கிராஃப்டில் முக்கியமான ஒரே விஷயம் என்னென்னா அந்த ஏபி 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 அது எல்லாத்துக்குமே அந்த அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதே மாதிரியான ஒரு சூப்பரான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.